Hello 12th standard students, I am Metro Karunagaran. In exercise number 7.5, sum number 5, limit x tends to infinity e power minus x root x. Apo x tends to infinity root x by e power minus x kida kondu vandran ena L'Hopital rule la porthu varaikku numerator denominator irundha romba easy a irukum format. நீங்கள் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா ரூட் ஆஃப் இன்ஃபினிட்டி பிகம்ஸ் இன்ஃபினிட்டி அகெயின் ஈ பவர் இன்ஃபினிட்டி பிகம்ஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இது எந்த ஃபார்முக்கு போயிடும்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்முக்கு போயிடும். இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்முக்கு போயிடுச்சுன்னா யூ ஆர் இன் இன்டெட்டர்மினேட் ஃபார்ம். தேர்ஃபோர் யூ ஹவ் டு அப்ளை L'Hopital ரூல். அப்ளை L'Hopital's ரூல். அப்போ L'Hopital ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ், இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸ். நியூமரேட்டர் தனி, டினாமினேட்டர் தனி. ரூட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டினாமினேட்டருக்கு வந்துடும் 1/2 ரூட் எக்ஸ். இப்போ இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா 1/∞, இது இ பவர் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. அப்போ கீழே என்ன ஆகிடும், உங்களுக்கு இன்ஃபினிட்டி இன்டு இன்ஃபினிட்டி பிகம்ஸ் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி இன்டு இன்ஃபினிட்டிலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை பாருங்கள். அப்போது 1/∞ ஆகிடும் டினாமினேட்டர் ஃபுல்லாகவே. அப்போ உங்களுக்கு டோட்டலாகவே 1/∞ வரும்போது ஆன்சர் என்ன வேணும், உங்களுக்கு ஜீரோ ஆகிடும். 1/∞ இன்ஃபினிட்டி பிகம்ஸ் ஜீரோ. ஓகே, 1/∞ பிகம்ஸ் ஜீரோ. திஸ் இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.